என்னது இதே மேட்டர் என் ஏரியாவில செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு உடைச்சிருப்ப தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்கட்டாயமா முழுக்கிறாய். லீவா இருக்கணும்னு எனக்கு. லீவை போடு, போடு லீவை. லீவ் போட முடியாதா? சரியான ஆம்பளை யாரா? என் ஏரியா போயா? ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ? ஏரியா சொல்லு. வாடா நீ, வாடா நீ, வாடா. ஏய், ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லு. போடா, நீயா கண்டுபிடிச்சோடா? என்ன சொல்லி விடா? ஏய், உன்னை கண்ட கண்ட பாடல பேரை பாத்துக்கற. ஏய், பேரை சொல்லிட்டு போடா. பே செல்வம், யாருக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அதுவா? அது ஒரு டம்மி பீஸ்ப்பா. சரி வா, போலாம். ஆ, போலாம். இரு, கலெக்ஷன் கொடுத்துட்டு வந்துடுறேன். செல்வம், தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயா. நல்லா கலை பிடிச்சிக்கமா. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. ஒரு மனுஷன் வெளியே போய் வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். யாரது? அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவர முடியுதா? இங்கதான் எங்கயோ இருக்குது. இரு, விசாரிச்சு கேளு. யோ, யாரு அப்படி தெருவு மறுத்து நிக்கிறது? என்னுடைய முரட்டுத்தனத்தையும் போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்தில் இந்த பிஞ்சு பூரா வன்முறையில இறங்க கூடாது என்பதற்காக. தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். யோ, நீ ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. என்ன எல்லாம் இருக்கிறான் ஆஸ்கல்? இதை என்னதோ வீடு பக்கம் வர கண்டாயிர பண்ணியா போகுது. டேய், பாத்துடா. அம்மா, சரி வீட்டு அட்ரஸ் சொல்லு. வீட்டு எதுக்குடா கேக்குறே? ராசங்களா தரப்பு வீட்டு கேக்குறே? நீ டேய், வீட்ல ஃபைட் பண்ணுவோம். அட்ரஸ் சொல்லு. வாடா நீ, வாடா. அட்ரஸ் சொல்லு. டேய், வாடா. சபாரா, ஒரு மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு. இதான உன் வீடு? வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வேற துணைக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு. எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாங்கிட்டா உடனே சொன்ன எடுத்துக்கலாம். அப்ப சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா ஜாயம்? என்ன அந்த பொம்பளை சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன். அளவச்சு படிக்க
எங்க இந்த பொம்பளை? இந்த மயாய் என் மாமி, நான் தான் ஏற்கனவே குடியிருக்கல, அப்புறம் இன்னொரு தடவை உள்ள சொல்லுற. நீ தான் மூணு மாசமா வாடகை குடுக்கலையோ, அத வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்கேன். இரு, உன்னை வச்சுக்கிறேன். நான் ரெண்டு பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். ரெண்டு பேரையா? சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம், வாடகை கொடுத்ததுக்கு வக்கு இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். ரெண்டு பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. போதும் போதும், பிஞ்சு கை பிஞ்சுற போது. பல பீதிகளுக்கு பிறகு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த உன்ன மாமி மூலியமா கடவுள் என் ரூம் டாக்கிட்டான். காட் இஸ் கிரேட். கோர்த்து விட்ட வடிக்க பாக்குற, இரு உன்னை வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்ன? இந்த வீட்டுல நீ எங்க வேணாலும் உட்காரலாம், படுக்கலாம், பிறளலாம், உருளலாம். அதுக்கு பூரா அவனுக்கு பிரீடம் தர்றேன். ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ இந்த கதவை திறக்கவோ எதிர்த்த வீட்டை பார்க்கவோ கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா இந்த பிறவியில நான் தொடர்ந்து வாழணுமா வேணாமாங்கிற முடிவே அந்த பியூட்டி கிட்ட தான் இருக்கு. புரியலையே? சொல்றேன்ப்பா, ஒரு நாள் என்னோட வேலைக்கு இருந்தவே தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரியில சீரியஸ் ஆக்கிடுறான். சாகிறதுக்கு முன்னால என்னை ஒரு தடவை பார்க்கணும்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர சொன்னான். ஆமா, இப்ப எதுக்காட காலுகையில எல்லாம் கட்ட போட்டு இங்க வந்து படுத்துட்டு இருக்க? நீ அப்படி கேளுங்க. கேட்டாச்சு இல்ல? ஆறு மாசமா திருநாய் மாதிரி நாயா பைய அலைஞ்சு ஒரு பொண்ண லவ் பண்ணு. லவ் பண்ணையா? ஆனா அவங்க லவ் ஏத்துக்கல. அப்ப ஒன் சைடு லவ். அந்த வேலையை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி குடிச்சு. கரெக்ட் தானே? ஓ முகரகட்டிக்கு ஒரு லவ் ஒர்க் அவுட் ஆகல, நீ தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. இதுக்கு எதுக்கு சிவனின் போய்கிட்டா என்ன இங்க கூட்டி வர சொன்ன? நான் பட்ட வேதனைய அவளும் படணும். அவ படணுமா? அது எப்படி முடியும்? அவ ஒருத்தர லவ் பண்ண அவன் அவளை ஏமாத்தும். இதற்கு என்ன சொல்ற? நீ காரணமா தான். என்ன? அவளை நீ தான் லவ் பண்ண. நானா? என்ன கொடுத்துற? நீ உங்களால முடியும். ஏன்னா என்னை விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. ஒரு ஜாடியில பார்த்தா வால்யமயம் கமல் மாதிரியே இருக்கு. கமல் மாதிரியா? இஸ் இட்? இஸ் இட்? அவள நான் லவ் பண்ணி ஏமாத்துறேன்டா அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணவா? சத்தியம் பண்ணுங்க. இறா பண்ணாரே, பண்ணாரே, இறா வச்சுடுங்க. இப்படி சாப போறான். சாம்பு சந்தோஷமா சாப்பிட்டு யோசிக்கணும். டேய், என்னடா செத்துட்டான்? அவனே எங்க செத்தான்? நீ தான் சத்தியம் பண்ணி சாவடிச்சிட்ட. நீ கொண்டு நான் சாவடிச்சறேன். ஏன்டா செவனின் போய் இந்தவன தரதர நிழத்துல வந்து சத்தியம் பண்ண விட்டு சாவடிச்சு விட்டு பழிய ஏமாள போறீங்களா? காதலாவது கட்டிக்காவது எது நடக்காது? நடக்கும். யாரா அந்த பயலுக? நாங்க இவனுடைய அண்ணனுங்களா? அண்ணங்களா? அட அறமண்ட அயோக்கிய பயலே, உன்னை அனாத பயன் நினைச்சனடா. இப்படி தடிமாட்டு பயலுக்கு தம்பின்னு ஒரு நாளாவது சொன்னாடா. ரெண்டாவது அண்ணன்டா கொடல் குடிங் குடிங் குடிங்கி கோவிந்த. மூணாவது அண்ணன் கால வெட்டி கருப்பையா. நான் தான் மூத்த அண்ணன் அப்பதான்டா என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஏத்துக்கங்க நீ, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். அந்த சொட்டையன் லவ் பண்ணதே தப்பு, அவன் லவ் நீயே பண்ணடேக் பண்ண. அது வேற ஒண்ணு இல்லப்பா, அவன் எங்கிட்ட சத்தியம் வாங்கறதுக்கு முன்னால என்ன பார்த்து வாழ்வே மாயம் கமலஹாச மாதிரியே இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டான். அதுல லைட்டா செழிப்பாயிட்டு. வாழ்வே மாயம் கமலஹாசனா? ஆமாப்பா. அப்படியா சொன்னா? ஆமா. ஐயோ, ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட? என்னப்பா வேமா சொல்ல பதறி இருக்கு? ஏன் வாழ்வே மாயம் கிளைமாக்ஸ்ல கமலஹாசன் செத்துருவாரு. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. இருக்க செல்லா, சில பெண்களுக்கு ஆண்களுடைய பேசுகட்ட விட பேர்பாடிதான் ரொம்ப பிடிக்கும். ஆகையினால இந்த மார்பலக காட்டி மயக்கத்தான் வெறி கொண்டு போகிட்டு இருக்கேன்.
பெரிய வர வைக்கிறதுக்கு என்ன பாட்டு பாடலாம்? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் வந்து விட்டால் வசந்த சேனை காதல் என்று அர்த்தம். கடலை வாடாமே காதல் பாட்டு பாடிக்கிறது சூப்பர் அடிக்கிறது நான்தான் தம்பி சத்தியமணி குடுத்தல ரொமான்ஸ் பண்றான். ரொமான்ஸா? உங்களை வச்சுக்கிட்டு எப்படா ரொமான்ஸ் பண்றது? என்ன பண்ணலாம்? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல் நான் தான் என்று என்று அந்த பொய்யின். என்னென்னலாம் பண்ண? இது சும்மா இனிமேதான் உனக்கு இருக்கு. வரட்டா கொஞ்சம் நல்லா இருக்காரு சொல்ற கே. என்ன வயலு, ஒரு எட்டு நாள் பீடி குடுறா தம்பி. என்ன பீடினே? பூமார்க்கு பீடி குடு. இந்த ஆருக்கு பக்கத்து ஊரு, 1.5 கிலோமீட்டர். மழை அப்படி பெய்யுது, இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வெயிலு. ஓவரா குடுமா, சீக்கிரம் இருந்தே தேடித்தானே எடுக்கணும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது. என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். நாளை கழிச்சு? நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. ஒருதான் தங்கச்சி இல்லையா, ஏன் போய் சொல்ற? இல்லப்பா, சின்னம்மா மக. குடு பீடியே இல்லனே. இல்லாதாலும் பரவாயில்ல, சுருட்டா இருந்தாலும் குடுறா, பகுத்த கலக்குது. குடு, கெட்ட நேரம் இருந்தா ஒட்டத்துல உட்காந்தாலும். நாங்களா வர்றோம்? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எது ஆறு பார்த்தா? நீ தான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். என்னடா சவுண்ட குடுக்குற? சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க? சில்லற காசு எடு போப்பா. நானே பீடி வாங்க காசு இல்லாம எட்டனா கலா நடந்திருக்கேன். சில்லற காசு வேணுமா? சில்லற காசு காசு இல்லாம எனக்கு கிடைக்க வேற. அப்பனே, ஒடுங்கால் உருகி உள்ள முருகி, ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. இதை சாண என்பான், கத்தி என்பான், கத்திரி என்பான். இறைவா, உன்னை நம்பி தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. மல 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 மலவன சேவிங் பண்ணவா, கிடு 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 என முடிய வேட்டவா. மல 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 மலவன சேவிங் பண்ணவா, கிடு 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 என முடிய வேட்டவா. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க. என்னாப்பு ஆளே காணா? சொல்லுங்க ஏப்பு, சிகை அலங்காரமா முக அலங்காரமா? முகந்தே. முகந்தானா? அச்சக்கா, பிச்சக்கா, ஜில்கா, பில்கா, ரொம்ப பழைய மூஞ்சியா இருக்கு. அது இருக்கட்டும், உள்ளூரா வெளியூரா? என்ன எரிஞ்சு போய் உட்காந்துருக்கிய? பதில காணா? ஆஹா, நம்ம வெளியூருங்கிறதுனால
இவ எச்சி திட்டு கட்சி திட்டுறான் குருகாரன் சொல்லி தப்பிக்க வேண்டியது. யோசனை எல்லாம் பலமா இருக்க. என்ன தெரியலையா, வடக்கு தெரு ரங்கசாமி மகன் தான் நானு. அட பாவி உள்ளூரா கேப்பா, முதலே சொல்றியா நீ, தூக்க. என்னப்பா எந்திரிச்சிய, எச்சிய துப்பிய மூஞ்ச கெடுத்துட்டே இல்ல, ஆளை வச்சு உன் வாயை வெட்டல. வாயவா ஒண்டி புலி தேவை இல்லடா. நானு கோழே 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 கோழே. டே தம்பி நில்றா, நல்ல முட்டையிடாத விட கோழியா இருந்தா உனக்கு ஒரே நெஞ்சு சிலியா இருக்கிறது. நறுக்கு நடிச்சு சூப் வச்சு குடிக்கணுமாப்பா. ஆமா கோழி என்னடாப்பா, நல்லா தான் கத்துது. நீதான் கத்துனியா, நான் கோழில நினைச்சேன். ஆமா கோழி விலை கேட்டு அரை மணி நேரம் ஆகுது. இப்படி சொன்னா நீ என்னைக்கு சொல்றது, பதறாம விளையாடு, முடிவு பண்ணி லெட்டர் போட்டு விடு, வந்து வாங்கிக்கிறேன். என்னடா வாங்கனே, வாங்கன்னேவா, ஓ வாங்கன்னேங்கிறியா. சரி அதற்கிட்ட கோழி விலை கேட்டா 35 ரூபா 40 ரூபா 45 ரூபான்னு சொல்ல முடியுதானே. அதுக்கு என்ன விடக்கோழி மாதிரி கொக்க இருக்குதான் போறீங்களே நீங்க பாட்டு. நான் சொன்னியா நல்ல சமத்துறா நீ. சரி அந்த அடியில இருக்க கோழி எடு. சரி கோழி வித்தடா நீ. என்ன அப்படி அருவாள் கும்பம் ஓடியாடுறாங்க. ஆஹா மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு வெட்டு குத்து ஜாதி கிழமை வெடிக்குண்டு கலாச்சாரம். எங்க போய் முடிய போதும் இந்த நாடு. என்ன நேரம் இங்க ஓடியாடுறாங்க, பின்னால ஒருத்தனீங்கண்ணா. அதே ஒருத்தனா, எதே ஒருத்தன் பின்னால உருவிலை காணா. உங்க ஆளை வச்சு வாய விட்டாரு, என் பேர் உண்டி பிரியலடா. என்ன நேரம் ஓடுறாங்க, அப்ப நான் இல்லையா. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல. தேக்கடா முடியுமா, முடியாது. செருப்பு எங்க போட்டேன், அது எத்தனை கிலோமீட்டர் காக்கிட்டு கிடக்கும். எனக்கு பெரிய மனுஷன் சொல்றேன், விடிய கிறக்கெல்லாம் வெள்ளங்கத்தை விலைக்கு வாங்காத. காரிசாமி தோட்டத்துக்குள்ள கைய வர்றது ஒண்ணு, கர்நாக பாம்பு புத்துக்குள்ள கைய வர்றது ஒண்ணுடா, சொன்னா கேளு. அவன் பாம்புன்னா நான் கீறி, நீ ஏன் பயப்படுற? ஏ விளக்கண்ணே, நான் எவனுக்கு பயப்பட போறேன், ஊசிக்கு ஊசி எதிர்மன பயமாடா. ரெண்டு கையும் ரெண்டு தேக்குடா, மரத்தோல்ல பத்தி விட்டுக்க எங்க ஆத்தாப்ப. நான் அவனை நின்று போறதுன்னா காடு தாங்க என் டிபுக்கு. சரி சரி எனக்கு ரெண்டு கருது கொடு. ஓடிக்கும் போது வேணும் இப்ப கேக்குற. அட எச்சி உருதுடா குர்ரா. இல்ல இலை தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா குர்ரா. எனக்கான போதும் உனக்கு என்ன. தரமாட்டேன். சாமி என்ன இந்த பக்கம். அது சரி உங்க காடு உங்க வரப்பு, நீங்க வரலாம், நாங்க வந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன். என்னடா அதெல்லாம் ஐயா, திங்க ஒரு கருது. ஒரு வய கருத கையில வச்சுட்டு இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தென்னகடு போடுவேன். கருதா இருக்கிறீங்க கருது. ஏய் சோனமுத்தா, ஏய் சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குருமி ரிங்கன்னு சுத்துமே. என்ன தலைய தூக்கி பாக்க, அதான் மூத்தவங்க சொன்னா கேக்கணும். இந்நேரம் நீ என்னை மதிச்சிருந்தா ஓ மேல கை வச்சிட்டு ஒரு 8 போயிருப்பானே. ஒரு 8 போயிருப்பாரு அவரு. தெரிஞ்சுக்க பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் மரியாதை. நான் நாய் எப்ப போற மனுஷன் ஏண்டா கூப்பிடுறா. நான் சின்ன பையன் தானே, என் மேல கை வச்சு விட்டா.
என்ன வீடு போய் சேர்ந்து நீ மூணு நாள் சென்று வருவ போல இருக்கு. வந்து தல எப்படி ஒத்த வீட்டு கல்யாணமா இருந்தாலும் மிரட்டி விட்டான்ல, தராதரம் பார்க்காம சொன்னானுக்கு மரியாதை கொடுத்தா மாறு. அந்த கட்டத்துக்கு தான காசு. ஆனா இந்த உலகத்துல புள்ளில இருந்து பூண்டு வரைக்கும் இந்த சொன்னானுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது இந்த ஊர்ல எல்லா பேத்துக்கும் தெரியும். அதை ஏவா இடம் சொல்லப்படாதுல்ல. என்ன இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது, இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர் அப்படியே பாய வடிச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலிய பாத்துக்கலாம். அப்பா இங்கேயே படுத்த வேண்டியதா? என்ன தூங்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன் எடுக்கிறேன் டி. எங்கிட்டே லகல பண்றி. ஏய் யாருக்கிட்ட இப்ப மட்டும் தொங்குற? இத முதலே பண்ணிருக்கலாம்ல. இப்ப நீ படுக்கிற. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா, அங்கதான் பாப்போம். இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பார். சொல்லவே இல்ல அதுக்குள்ள என்ற செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிருக்கான். யாரு சொன்ன? அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் தான் கேட்காத. சொன்னாங்க நான் சொல்றேன். இந்த குதர்க்கமான கேள்வி எல்லாம் கட்டி என்ன குலகாரன் ஆக்காத. சொல்றத மட்டும் கேள்றா. என்ன கிட்ட? ஆத்தல்ல குளிச்சா உடம்பெல்லாம் அரிக்குமே, கிணத்துல குளிக்க வந்தா மோட்டு கிட்ட எல்லாம் கழுதி அக்கா வச்சிருக்க. அது வேற ஒண்ணு இல்லப்பா, தென்னை மரத்து தண்ணி வச்சலாம் நினைச்சேன். கழுத மோட்டர் பேர் அடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றேன் தெரியலையா? போடுறா.
கடவுள். என்ன என்னங்கடா? என்ன கிண்டலா? புளிய இடறாதீய. நாங்கெல்லாம் தேக்குடா ஆரையும் பாப்போம். பழைய வெள்ளைய தேவா, பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா, வெச்சினேன் வீராங்கனா, ஏண்டா உதாரா வாங்கடா வட்டத்தை போட்டு நின்றுக்குறவன். ஏய் ஏண்டா என்னங்கடா, எங்களை எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா? வேணா வரமா இருக்கோ நாய மல்லி கட்ட நம்மளால முடியாத ராஜா. என்ன கிட்டா கைய காலை பிடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க? வலி கைகள்லாம் குடையுதப்ப. வீட்டுல போய் ஆத்தாக்கிட்ட சொன்னா கசாயம் கொடுக்கும். வலியா? ஆமா, ஒத்த கையில ஒரு மூட்டையை தூக்கி வீசி எறிவே, இப்ப கையால் வலிக்குன்னு அசால்டா விட்டுக்கிட்டு இருக்கப்பா. நானும் ஒரு மனுஷன் இல்லையா? மனுஷன் தான், மனுஷன் தான். சரி, ராத்திரி எதுவும் தப்பு தண்டா நடந்துச்சா? நீ அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. இப்படித்தான் ஊருக்குள்ள அவன் கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, முட்டு வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு வருவாங்க. அம்புட்டு வேலையும் சரி பண்ணித்தான் அனுப்புறேன். எவன் மதிக்கிறா? அவங்க மரியாதை ஒண்ணு நான் ஒண்ணு எதிர்பார்க்கல. இருந்தாலும் நம்ம பெருமையை நம்ம வேலை பசப்படாதா இல்லையா? என்ன பத்தி எனக்கு தெரியாதா? முதல்ல என் வலிக்கு ஒரு மருந்து சொல்லப்பா. வலிக்கு மருந்து தானே? வலி வேற, நீ வேறன்னு தனித்தனியா பிரிச்சிடறப்பா. என் கூட வா. எவ்வளவு செலவாக போகுது, எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்க போறது கிடையாது, நீ தான் கொடுக்க போற. அப்புறம் என்ன, எதையும் யோசிக்காம என் கூட ஐயா தேடுவாங்க. அட, எப்ப பார்த்தாலும் ஐயா ஐயான் உசுரா விடுறையே. ஐயா வா 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 வா. என்னப்பா ஒரே நாத்தமா இருக்கு? அட வாடைய பார்த்தா வலி போயிருமா? அமிர்தம் சாப்பிட்டுக்க இல்லையா? இல்ல, அதுக்கு இதுக்கும் கலர் தான்ப்பா வித்தியாசம். ஒரு செம்பு சாப்பிட்டேன்னு வச்சுக்க, உடம்பு சுடக்கிறது மாதிரி இருக்கும். என்னத்தா கிட்டானுக்கு ஒண்ணு போடு போடு. மெதுவா மெதுவா. பதினிப்பா பதினி, கரும்பு மாதிரி இனிச்சு கிடக்கும். இதெல்லாம் என்னைய மாதிரி எதுக்கும் பயப்படாத சாப்பிடுற சரக்கு. உன்னை விட ஒரு கூட அதிகமா சாப்பிட்டுமா? சாப்பிடுற விஷயத்துல என்கிட்ட போட்டி வச்சுக்காத. என்ன பந்தயம்? காசு இல்ல, முதல்ல குடிச்சது காசு குடிச்சதுக்கு. அதேங்கப்பா 50 ரூபா. பொண்ணாத்தா பொண்ணாத்தா இந்தாத்தா, என் பழைய பாக்கியம் சேர்த்துறதுக்க. நாளைக்கு ரோட்ல போறப்ப கூப்பிட்டு கேட்கறவளையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. ஏன்னா காசு பணம்லாம் எனக்கு பெருசு இல்ல, மரியாதையும் கொஞ்சம் பாக்குறமா இல்லையா? ஏங்கிட்டா என்ன கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்குமே. கொஞ்சம் இல்ல, ஒரு குட நிறைய சாப்பிடணும். மன்னிச்சேன் மன்னிச்சேன். பத்தாது போல் இருக்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துலி ராஜாத்தி. என்ன இல்ல கலர் கலரா தெரியுது. ஆமா ஒரே கலரா இருக்குல்ல. இந்த பக்கம் இந்த பக்கம் என்னைக்கும் இல்லாத புது பழக்கம். ஆடாம பதில் சொல்ற. ஏண்டா அப்பா இப்படி கூட்டிட்டு போய் கெடுத்த? ஐயா நான் ஒண்ணு கெடுக்கலையா, உடம்பு வலிக்காக ஒரு மடை குடிக்கலான்னு போனேன். அது என்னன்னு கேட்டு கிட்டாந்தான் படக்குன்னு புடிங்க மடக்குன்னு குடிச்சேன். கொஞ்ச நேரத்துல யாருக்கும் இல்லாம அம்புடே குச்சு 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 குச்சு. ஏப்பா கிட்டா இப்படியே பேசாம இருந்தா அப்படி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு நீ எடுத்து சொல்லு. ஏன் ஜோடி முடிஞ்சு போமாப்பா, என்னையும் கொஞ்சம் பாக்கணுமா இல்லையா? என்னது
நீச்சு தண்ணி குடிக்கிறதுனா கூட எப்படி என்ன கேட்காம குடிக்க மாட்டான். அவனை கூட்டிட்டு போய் நீ கள்ள தண்ணி வாங்கி கொடுத்துருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏதோ தெரியாம செஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மன்னிச்சு விட்டுருங்கப்பா. இது நியாயம், இது தர்மம். என்ன இருந்தாலும் படிச்ச முடியா இல்லையா? யார் கூட்டிட்டு போறாங்களோ அவங்கள புடிச்சு மிதி மிதி மிதிக்கிட்டு விட்டுட்டு பாவம் கிட்ட நான் ஏன் போயிருக்கேன்? இங்கேயும் போச்சா, இங்கேயும் போச்சு, போச்சு. ஏண்டா ராஸ்கோல், இன்னொரு தடவை கிட்டாங் கூட சேர்றத பார்த்து படுவா தோலை உரிச்சு போடு. என்ன எல்லா பக்கம் தலைவா இருக்கு. அவனை அண்ணன் அஞ்சா சிங்க கூப்பிடாரு, கூப்பிடு. சரி என்ன கண்ணுடான் மனதுக்கும் செய்திக்கும் அண்ணன் கூப்பிடுறாரு. வணக்கங்க. ரெண்டு ஸ்டெப் கீழே இறங்கி நில்றா. என்ன ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா. இது என்ன வாடகை ஆட்டோவா? அந்த ஆட்டோக்கு நான் தான் ஓனர். என்னது ஓனர்? மூணு டயரையும் ஒரு தார்பாயை நடுவு தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லா வேலை என்னடா சொல்றது? என்னங்க அநியாயமா இருக்கு? அவங்க உங்க பொருளுக்கு அவங்க உங்க ஓனருங்க. படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற, அடக்கடா. இனிமே ஓனருங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது. சரி ஒளிஞ்சு போ. தினமும் ஆட்டோ நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி வந்து விடணும். என்ன ஏங்க, டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க, பணம் பணம் இல்லாம ஓட்டல் வாங்க. பணமா? இந்த அஞ்சா சிங்க மருகுபாண்டி கிட்ட பணம் கேட்ட முத ஆள் நீ தான்டா. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலேயே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆமா, லைசன்ஸ் வச்சிருக்கியா? அரிசி புக் இருக்கா? என்னதெல்லாம் ஒன்றையான ஆட்டோ சல்ட்டா நீங்க ரோடு இன்ஸ்பெக்டர் தான் பேசுவீங்களா? அடிச்சுன்னா தலை போய் ஆட்டோ ஓட்டிக்கும். ஆட்டோ தொடர்ந்து கூப்பிட்டு அடிக்கிறான் நினைச்ச நீ. என் பொண்டாட்டி இருந்தா நடக்கிறதே வேற. நான் உன்ன வீட்டு பக்கம் வரக்கூடாது. இன்ன ஊருக்குள்ள பசி விட மாட்டேன்றாங்க. பள்ளிமுரம் போயிட்டானா? தெரியாது. ரயம் போயிட்டானா? தெரியாது. சரி தம்பி, நம்ம ஊர்ல இருந்து சின்னமனூருக்கு எத்தனை கிலோமீட்டர்? 22. அப்ப சின்னமனூர்ல இருந்து நம்ம ஊருக்கு சொல்லுப்பா. அது அந்த ஊருக்கு தான் கேட்கணும். நாட்டுல எவனுக்குமே விவரம் பத்தலடா. ஆஹா, சரிதான்டா. பாத்திர வண்டிதான். மரியாதை போகலாம், மரியாதை போவோம். என்ன யார் நினைச்சிட்டு கேட்டுக்கிறீங்க? கட்டு சீராளுக்கு போவோம். அவசரப்படாதீங்க, பெரியவங்க நீங்களா பார்த்து ஒரு ஞாபகத்தை சொல்லுங்க. நான் பாட்டுக்கு சும்மா இருந்து நீங்க பொட்டு போட்டு அடிக்கலாமா? உங்களுக்கு எனக்கு பிரச்சனை சொல்லுங்க. உங்க கால வந்துடுறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு ஊருக்காரங்க நம்ம. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா சரிப்பான அடிக்க. நீங்க அப்படி ஆள் நீங்க தங்கமான ஒரு ஆடு. ஐயோ, கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? இவர் யார் தெரியுமாயா? நான் கட்டுற ஒரு பூசையா? போன விடியா மின்னலுக்கு நீ என்னை கட்டிக்க போற புரிச்சு என்ன சொல்ல? ஆமாயா. கட்டோடு குழலாட ஆட
ஆட கண்ணன்ற மீனாட ஆட பச்சரிச்சி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு வட்டமிட்டு நீயாடு வள்ளி மனம் போராட்டியாய் மனம் இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மீட்டு பாடிக்கிட்டு வரலாம் கெட்ட மூதேவி இது நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான் பரதேசி பையன் நாங்க ஏற வரல உன்னை இறக்க வந்திருக்கிறோம் இறங்கடா மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு ஏண்டா கிளாஸுக்கு வரல சார் விஜயந்திரியாதா நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார் நம்ம துளசி பட்டிக்கும் சிலந்தி பட்டிக்கும் கடுமையான போட்டி நம்ம துளசி பட்டிட சிலந்தி பட்டி அவுட் ஆமா பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இவர் ஆட போயிட்டாரு சார் என்ன பத்தி ஆயிரம் கட்ட வார்த்தை பேசுங்க உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சிடுறேன் ஆனா கிரிக்கெட்டை பத்தி கேவலமா பேசுனீங்க நானே உங்களை வந்து பேச வேண்டியிருக்கோம் ஜாக்கிரதா என்னடா பந்த காட்டி மிரட்டுற சார் பின்ன என்னடா பதினெட்டு வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற எட்டாவது வகுப்பையே நீ தாண்டற இவன் எடுத்துக்க உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா ரொம்ப சந்தோஷம் சீக்கிரம் கஷ்மாசம் ஆகுங்க இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான் வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல பதினெட்டு வருஷம் இல்ல சார் பதினெட்டு வருஷம் இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி இந்த உடம்புல உசிர் இருக்க வரைக்கும் படிப்பே என் தாய் தப்புல படிக்காதவங்களை கேவலப்படுத்துற அந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்ட இருப்பே அதை கேட்க எவனாலும் இயலாது வாயா நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம் ஆமா சீக்கிரம் நீங்களாவது உருப்படுறதுக்கு வழியே பாருங்க பாத்திரா பந்த கட்டி மேல போட்டாத என்ன அற்புதமான கேட்ச் என் பந்தை பிடித்த மஞ்ச வர்ண கிளியே அசையாமல் அங்கே நில் அருகில் வருகேன் கட்டி நசுங்கிருச்ச எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க நீங்களும் நல்லாவே பேட் பண்ணீங்க தேங்க்யூ மேடம் தேங்க்யூ நோ மென்ஷன் ஆமா நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன் நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் எட்டாம் கிளாஸ்ல பதினெட்டு வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கியா தினம் ஏண்டா லேட்டு என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க நான் வரவங்களா நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்களா ஆமா காதுல என்ன குத்திட்டு நிக்குது பேனா சார் ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது இல்ல சார் வர்ற வழியில அவசரத்துல பேனாவை இங்க வச்சிருக்கு சார் அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிருந்தா எடுத்து பையில போயிடா நோட்டா நோட்டா தம்பி நான் நோட்டு எங்க இருந்தானே கேட்டேன் அதுக்குள்ள ஏன் அருவாள உருவுற நோட்டு தான் சார் நோட்டு தானே ஏண்டா மூதேவி நோட்டை கையில வைப்பாங்க பையில வைப்பாங்க அதனால தான்டா உனக்கு பின்புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது போடா போடா அப்ப நீங்க போ ஓஹோ எப்படி எங்க உடம்பு எப்படி இருக்கு ஒழுங்கா தான் இருந்துச்சு இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன கை வாங்குற ஓஹோ என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க டபுள் அடியா நிறுத்துக்கமா ஏமா நீங்க எல்லாம் ஒரு பொம்பளைங்களா பாவம் ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க வாங்க சார் என்ன சார் நடந்துச்சு என்ன நடந்துச்சா ஒண்ணுமே நடக்கல ஏமா ஏமா வாத்தியார் கைய வாங்குறியா அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கண்டுபிடிச்சு உருள வேண்டியது என்ன ஒண்ணு இல்ல நீங்க போங்க சார் நான் ரெண்டு ஒண்ணு பாத்துட்டு போங்க ரெண்டுல ஒண்ணு பாக்கத்தானே நாங்களே இங்க வந்தோம் ஆமாப்பா என்ன அவரா தான் சொல்றாரு ஆமா இல்ல யார் ரெண்டு யார் ஒண்ணு அவன் ரெண்டு நான் ஒண்ணு பாத்தியாமா இவ்வளவு கரெக்டா பேசுறாருன்னு அவர் யாரு நினைச்சா சார் நீங்க கொஞ்சம் முன்ன போங்க வாமா நீங்க முன்ன போங்க
உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொல்லணும், அந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? நம்பத வச்சுக்க, ஆயா விஷயத்த ஆழ குழி தோண்டி புதைச்சிரு. புதைச்சிருவா? அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடை இல்லன்னு சந்தை கடைக்கு போலாமா? அறிவழகா உனக்கு அறிவு இருக்கு, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும், இப்படி வச்சுக்கணும். 1 2 3 4 ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணுமா? ஐயோ இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கைய எப்படி ஸ்டிஃபா வெச்சுக்கணும். சரி டீச்சர். வெச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 4 ஐயோ டீச்சர், உங்களை மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாதே, நான் தான் வந்துட்டேன். ஆமா கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். போலாம போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி எங்க ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதோ? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சி வச்சிருந்த. கிழிச்ச, உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாத முண்டோ, இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு படித்தறிவினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். மூதே, இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அவர் எழுந்து கேட்கணும். கிட்டவா கிட்டவா? ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, டே அறிவு அறிவு, நம்ம ஹெட்மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல, நான் உங்களுக்கு மானவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல சார். அங்க உட்காருதா? இது சௌரியமா இருக்குதுப்பா, மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே, உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்துங்களா? இப்ப வெடல கால வைங்க சார், இந்த கால மேல வச்சிடலாம், வச்சிருங்களா? வை வை, இனிய வண்டி நவர மாட்டேங்குது சார். ஏன் சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? கையை மேல வாங்க சார், மேல வாங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்ன கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட், ஓடுங்க. கால 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 மேலவீங்க, கால மேலவீங்க, வச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ள சைக்கிள் கொடுக்க சத்தம் பண்ண மாட்டாங்க, உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? வண்டியை திருப்பி விடு, திருப்பி வண்டியா? ஏப்பா செய்யற, ஏன் செய்யற? நல்லா வர முதல்ல ஏண்டா செய்யற? டேய் ஏன் செய்யற? அறிவு இல்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டுற இல்ல, சொல்றத கவனமா கேள்றா. இது இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார். சார் வாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம், இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே விடாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும், வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்து நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படிதான்.
பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. அவர் இங்க வருவாரு, வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும், அப்புறம் உட்காரணும், யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முன்னா இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன், இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர் சார். எதிரில் உட்கார்ந்திருக்கிறானே ஒரு கருப்பன், அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உங்களோட நாலஞ்சு கூட இருப்பேன். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாத பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையன 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உண்மையிலே நீ அறிவுக்கு அழகந்தான். உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவா? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்பர். டிரான்ஸ்பர்னா? டிரான்ஸ்பர்னா ஊரை விட்டு ஊர் போறது. ஐயோ, இது அதை விட ரொம்ப குறியதாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன் டீச்சர். என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர், என் மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களே டீச்சர், இது உங்களுக்கே நியாயமா? அறிவு, உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு, நீ வீணா மனச போட்டு குழம்பிக்காத அறிவு. மனசுக்கு மசால் வடையா? ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல. அறிவு, நீ மாணவன், ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8th பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூல விட்டு வெளியில வந்துடல, அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன். திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் பந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இது சத்தியம்,
உண்மையா சொல்றேன் டீச்சர். நீங்க சாமி கேட்சி குமல் பண்ணு. ஐயோ பாண்டி, ஆண்டி எங்க டாமி ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல, இப்படி யார் மாடியில தூங்கினதே இல்ல, எப்படி கிடக்கு? குவார்டர்ல வாட்டரே கிடக்காம அப்படியே சாப்பிட்டா எப்படி கிடக்காம வேற எப்படி கிடக்கும்? உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி, நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. பாரதி, இங்க பாரு நம்ம டாமிய. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே டார்லிங். டாமி படுத்த இதே மடியில உன்னை நான் படுக்க வைக்கல. என் பேரு ஸ்டைல் பண்ணிருந்தா. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன், அப்ப திடீர்னு வலிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. என்ன பயவளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா போத தெரியுது. என்ன பண்றது, இருக்கிற கட்டியை ஊத்தி விட்டுருவோம். இரு, ஏன் உருமுற பழகிருச்ச பக்கி? என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி, எந்திரி ஏய். ஐயோ, அந்த ஆண்டி வேற வந்துருவாள், இப்ப என்ன பண்றது? அம்மா, நான் மறந்தாப்புல டீ சொல்லிட்டேன், நீங்க கொஞ்சம் காப்பியே போட்டுக்கொண்டாங்கம்மா. அப்பாடா, கொஞ்ச நேரம் சமாளிக்கலாம். ஏய் இந்தா. ஐயோ, அதுக்குள்ள போற ஓவராயி வரதுக்கிருச்சு. எந்திரிமா. ஏய் ஐயோ, லவ்வுக்காக கண்ட கண்ட நாய் வாயில எல்லாம் ஏன் வாயை வைக்க வேண்டிய யாருக்கு நான் என்ன வந்துறேன்? இந்த அம்மா வேற வந்துருவாளே. அம்மா, காபி வேணா, பால் கொடுத்துருங்க. இவன் என்ன லூசா, ஏமா வீட்டுக்குள்ள விடுற, சும்மா இரு. ஐயோ, பரம்பரை குடியார மாதிரி காலை பொளந்துக்கிட்டு கிடக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தை கடத்துவோம். அம்மா, எனக்கு காபி வேணா, பாலு வேணாமா? போன் வீட்டா குடுங்க, போன் வீட்டா. கடவுளே, லாரியில அடிபட்ட நாய் மாதிரியே கிடக்கு. இந்த நாய் பைக்கி நான் இப்படி எழுப்புவேன். மாட்டிச்சா மாட்டிச்சா மாட்டிச்சா, கரண்ட வச்சு கிளப்பிட வேண்டிதான். ஹெவியா இருக்கு போல இருக்கு. இந்த வெட்டி விட்டது என்ன கருகிறது விட்டு நாயே என்ன பாண்டி இது?
அது வேற ஒண்ணும் இல்லாண்டி, திடீர்னு டாமிக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு, அதான் மனசு கேட்காம ஒரு டவுல் எடுத்து புத்தி மடியில் உட்கார வச்சிருக்கேன். அப்படியா, குளிருதா டாமி? என்ன என்ன டிவில என்ன ப்ராப்ளம் பாரதி? கேபிள் கார கனெக்ஷன் சரியா குடுக்கலப்பா. அத ஏன் சொல்லணும் தானே, நான் எதுக்கு இருக்கேன்? அந்த வேலையை உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்புறம் வரைக்கும் அலசரத்துல அலசிருக்காண்டி. ஐயோ, வாய குடுத்து மாட்டேன்னு என்ன செய்யறது? ஆண்டி, இப்ப ஆண்டனா வந்திருப்பேன் பாருங்க. ஆண்டி கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். போனா டேய், அங்க என்னடா பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. என்னது, ஆண்டியை கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா நம்ம கேட்டா அவனு சொல்றான்? டேய், எங்களுக்கு ஆண்டியா இல்ல ஆண்டனாவா? ஆண்டி கூப்பியாப்பா? இல்ல ஆண்டி. ஐயோ, என்னால முடியல. முடியலன்னா பரவாயில்ல, நீ கீழே வந்து. ஆண்டி, இத கரெக்ட் பண்ணாம என்னால கீழே இறங்க முடியாது பாருங்க, தெரியுதா? ஆ, ரைட்ல திருப்பு. இப்ப டேய் இருங்கடா, ஏண்டா உயிரை வாங்கிருக்கே? சரி ஆண்டனா, திருப்புப்பா. இப்ப பாருங்க ஆண்டி, தெரியலையே எந்த ஆங்கில போனாலும் ஆண்டிய கரெக்ட் பண்ண முடியல. இவங்க படுத்துல பாடு பத்தான்னு இந்த நாய் வேற அரைபோதில கத்தி தொலைது. இப்ப ஆண்டி மேல கொஞ்சம். இப்ப கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி. ஆண்டி புடிக்கிறு தாண்டி. ஆண்டி என்ன வருது? நினைச்சு வாட்டு பாட்டுல புடிச்சிருச்சு. அடி பழிச்சிருக்கீங்களா? ஆத்தாள் மகன் ரெண்டு பேருக்கு பாக்குறாங்களே.